தமிழ் சேனல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு உணவு முறை சரி பண்றது மூலமா அனைத்து வகையான நோயிலிருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு உணவு முறை மாற்றம் மூலமா எப்படிங்க இது சாத்தியம் ஆகும்னு நீங்க நினைக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உணவு வந்து ஒரு தவறான ஒரு உணவு பழக்க வழக்கத்து மூலமாக தான் நம்மளுக்கு வந்து எல்லா விதமான வியாதிகளும் இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த உணவு முறைகளை என்ன மாற்றம் நம்ம செய்கிறது மூலமாக வியாதியிலேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம உடல் வந்து மூன்று வகையான எனர்ஜியில் வேலை செய்யுது. ஒன்று கார்போஹைட்ரேட், மற்றொன்று புரோட்டீன், அடுத்தது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதில் தான் நம்மளோட உடம்புக்கு வந்து சோர்ஸாக இந்த எனர்ஜி தான் நம்ம உடம்புக்கு சோர்ஸாக கிடைக்கிது. இதில் தான் நம்மளோட உடம்பு இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த எனர்ஜியை வந்து நம்ம சரியான முறையில் நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டால், நம்ம இப்போ உபயோகப்படுத்திக்கிட்ட உணவு முறைகளில் இந்த எனர்ஜியை நம்ம வந்து முழுசாக கொடுக்கறது கிடையாது. நம்ம வந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவு பொருள் ஒன்றை மட்டும்தான் நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ காலங்காலமாக அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான புரதம், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த சத்துக்களை எனர்ஜி நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கறதே கிடையாது. அதை பற்றி நம்மளுக்கு சரியான புரிதலும் கிடையாது. பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம ஆரம்பிக்கிற சாப்பாடு காலையிலேருந்து நான் இரவு வரைக்கும் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே 90% கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவு பொருளை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு பிரதான உணவு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாவு பொருள் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம உடம்புல போய் சேர தங்குறதுனால நம்ம உடம்பு உபயோகித்து மீதம் உள்ள கார்போஹைட்ரேட் வந்து லிவர் கொழுப்பாக மாற்றி உடம்புல பல்வேறு இடத்துல சேமித்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் தான் உடம்புல வந்து சுகரு, தைராய்டு, பிபி, பிசிஓடி, லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இது அனைத்து வகையான நோய்களுக்கும் இந்த கார்போஹைட்ரேட் உணவு தான் காரணமாக இருக்குது. இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் உணவை வந்து எப்படி படிப்படியாக குறைச்சிட்டு புரதச்சத்து, மினரல்ஸ், விட்டமின்ஸை எப்படி நம்ம படிப்படியாக உணவில் வந்து இன்கார்பரேட் சேர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம், இந்த நம்ம உணவு முறைகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம என்ன உணவில் என்ன தவறு செய்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன செய்கிறோம், டீ காஃபியோட சேர்த்து பிஸ்கட் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, இந்த மாதிரி ஒரு ஃபுல் கார்போஹைட்ரேட் தான் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் 11 மணிக்கு திருப்பி டீ சாப்பிட்றோம். திருப்பி லஞ்சில் வந்து பிரதானமாக ரைஸை நிறைய எடுத்துக்கிறோம். பிரதானமாக உணவு நம்மளுக்கு வந்து ரைஸ், அரிசி சார்ந்த ஒரு உணவுப் பொருள் நம்ம ஒரு 75% எடுத்துக்கிறோம். ஒரு 25% 10% காய்கறிகள் இதெல்லாம் நம்ம சும்மா கொஞ்சமாக பேருக்கு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸு, வடை, போண்டா, மிச்சரு, பஜ்ஜி, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு துரித உணவை நம்ம வந்து சாயந்தரம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இரவு உணவில் திருப்பி அதே கார்போஹைட்ரேட், இட்லி, தோசை, இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் சார்ந்த ஒரு உணவுப் பொருள் தான் இரவு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரே ஒரு உணவை வந்து நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு புரதத்துலேருந்து வர சத்து எப்படி கிடைக்கும், மினரல்ஸ், விட்டமின்ஸ்லேருந்து வர சத்து எப்படி கிடைக்கும், சமச்சீரான ஒரு உணவு நம்ம எடுத்துக்கிட்டால் தான் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சமச்சீரான உணவு தான் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா சிமெண்ட்டு, செங்கல், ஜல்லி, கம்பி, மணல் இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையை போட்டு தான் அந்த வீட்டை நம்ம கட்ட முடியும். அதில் வந்து இப்போ வெறும் மணலை மட்டும் வச்சு வீடு கட்ட முடியுமா, முடியாது. இப்போ நம்ம மணல், இப்போ கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு வெறும் மணல், அந்த மணலை மட்டும் நம்ம வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கொடுத்துட முடியுமா, முடியாது. அதனால தான் நம்ம உடம்பு வந்து பலவிதமான வியாதிகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம உடம்பு வந்து ஆளாகி நம்மளோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப கெட்டு போயிருது. இப்போ மணல் வந்து ஒரு கார்போஹைட்ரேட் அப்படின்னா, அதில் கம்பி வீடு கட்டுற கம்பி அது வந்து புரதம் மாதிரி. நம்ம உடம்புக்கு புரதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு வந்து புரதத்தாலானது தான், நம்மளோட செல்ஸ் முழுக்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது புரதங்கிற ஒரு சத்தை வச்சு தான்.
அந்த புரதத்தையே நம்ம உடம்புக்கு கொடுக்காம இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து போதுமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, உடம்போட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போன்ஸு, ஒரு தசைகள்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இது எல்லாமே புரதம் உணவு எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சாத்தியம். நம்ம வெறும் கார்போஹைட்ரேட் உணவு எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிட்டாக இருக்காது, ஒரு பெல்லி இருக்கும், உடம்புல சதைகள் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஃபிட்டான ஒரு தோற்றமே நம்மளுக்கு இருக்கிறதில்ல. இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இன்றைக்கி வயிறு வந்து பெருசாக தான் இருக்குது. இடுப்பு பகுதி, தசை இருந்து தொடைப்பகுதி, தோல்பட்ட கழுத்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சதை அதிகமாக இருக்குது. ப்ரோபேசிட்டி மாதிரி என்னங்கிற நம்ம உணவு முறை தான் இதுக்கு எல்லாமே காரணம். இப்போ நம்ம புரதங்கிற உணவு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா, புரதம் வந்து எடுக்கும்போது நம்ம உடம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்புல உள்ள தசைகள் அதிகமான வெள்ளி தசைகள் தேவையில்லாத இருக்கிற தசைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், உடம்பு வந்து ஒரு ஃபிட்டான ஒரு தோற்றம் ஏற்படும். கார்போஹைட்ரேட்னால உள்ள உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், புரோட்டீனை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதோட உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும், எனர்ஜி லெவலுமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு உணவுக்கு நம்ம வந்து உணவு முறையில் மாற்றம் ஏற்படுத்தி வாழ்வியல் முறையில் மாற்றம் ஏற்படுத்தும் போது, இப்போ இன்றைக்கி பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்க இந்த சுகரு, தைராய்டு, பிசிஓடி, கர்ப்பப்பையில் பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் கோளாறு, ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இப்படி உடம்புல உள்ள அனைத்து விதமான வியாதிகளும் இந்த உணவு முறை மாற்றம் செய்கிறது மூலமாக கண்டிப்பாக சேஞ்சஸ் ஏற்படும். இது வந்து பரவலாகவே இந்த உணவு முறையில் வந்து எல்லாம் எங்கே இப்போ உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, அதனால அதில் பலனை அனுபவிச்சிருக்காங்க. இப்போ அந்த உணவு முறைகளை பற்றி நம்ம வந்து எப்படி உணவு முறைகளில் அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசுவோம். இப்போ காலையில் வந்து நம்ம கார்போஹைட்ரேட் ஃபஸ்ட்டு உணவு எடுக்கும்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த டீ காஃபின்னு குடிக்கிறோம்னா அதை வந்து நிறுத்திடணும். டீ காஃபி எடுத்துக்கூடாது. டீ காஃபி எடுக்கிறதுனால காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அசிடிட்டி தன்மை நம்மளுக்கு ஏற்படுது, குடலில் ஒரு அமிலம் சுரக்கிறது வந்து ஏற்படுது. காலையில் வெறும் வயிற்றில் அதை எடுக்கும்போது நம்மளுக்கு பல்வேறு விதமாக தான் உபாதைகள் நம்மளுக்கு ஏற்படும். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் தண்ணி, வெறும் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 10-20 நிமிஷம் முடிஞ்சால் வாக் பண்ணுங்கள். அப்படி உங்களால் முடிஞ்சிச்சின்னா எக்ஸசைஸ் பண்ண முடியலனாலும் ஒரு சம்பளம் போட்டு உட்காந்துக்கிட்டு முதுகல் நேரம் நிமித்தி வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூச்சு போயிடுச்சு, இன்னும் நீங்கள் வேறு எதுவும் செய்யணும்னா மூச்சை நல்லா மெதுவாக இழுங்க, முழுசாக இழுத்துட்டு மெதுவாக விடுங்க. இதேமாரி ஒரு 20-30 தடவை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட காலைக்கடங்கள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போதும் மாவு பொருளில் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் அதிகமாக இது பண்ணுவோம். இப்போ வந்து எப்படின்னா 2 சாய்ஸ் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஆப்பிள், ஆரஞ்சு, நீர்ச்சத்து உள்ள ஒரு ஃப்ரூட்ஸு ஒரு வேளை உணவாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாதாம் பருப்பு ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் அதை உணவாக எடுத்துக்கலாம். அப்படி அதுவும் உங்களுக்கு இதாக இல்லைன்னா நிலக்கடலை உணவாக எடுத்துக்கலாம். நிலக்கடலை, அப்புறம் தேங்காய், வாழைப்பழம், தேங்காயும் வாழைப்பழத்தையும் தேங்காய் ரெடி பண்ணி வச்சுட்டு வாழைப்பழத்தை வச்சுட்டு ரெண்டையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு முழுமையான புரதம், எல்லா புரோட்டீனும் எல்லாமே அதில் நம்மளுக்கு கிடச்சிரும். அதேமாதிரி நிலக்கடலையும் முழுசான புரதம் கிடைக்கும், முட்டை அவிச்ச முட்டையில் முழுமையான ஒரு புரதம் கிடைச்சிது. ஒரு வேளை உணவை வந்து நம்ம முழுமையான புரதத்தை எடுத்துக்கணும். புரதத்தை எடுக்கும்போது ஒரு வேளை புரதத்துக்காக ஒதுக்கிடணும், புரோட்டீன் அதுக்காக. மதிய உணவு வந்து நம்ம நார்மலாக இப்போ ரைஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ சாப்பிட்றோம், அந்த ரைஸ் வெஜிடபிள்ஸில் வந்து ஒரு சின்ன கப் மட்டும் ரைஸு, ஒரு 4-3 பங்கு வந்து வெஜிடபிள்ஸ், காய்கறி, கூட்டு, இந்த பொரியல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு கப் தயிர், ரைஸ் வந்து ஒரே ஒரு பவுல் தான் இருக்கணும், அந்த ரைஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ரைஸுமே வந்து கைக்குத்தல் அரிசியாக இருந்தால் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா தீட்டப்படாத அரிசியாக இருக்கணும். இப்போ உள்ள அந்த கர்நாடக பொண்ணு வெள்ளி வெள்ளின்னு நைஸாக இருக்கிற சன்னா இருக்கோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு எந்த விதத்துலையும் நல்லது செய்யறது கிடையாது. நம்ம பாரம்பரிய அரிசி நம்ம நல்லா சாப்பிட முடியும். அந்த பாரம்பரிய அரிசியிலேருந்து செஞ்ச ரைஸில் ஒரு கப் சாதம் எடுத்துக்கணும். மூணு மடங்கு வந்து வெஜிடபிள்ஸு, காய்கறி, கீரைகள் இதெல்லாம் எடுத்துக்கணும். தயிர் ஒரு கப் கம்பல்சரி தயிர் எடுத்துக்கணும். மாலை உணவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நிலக்கடலை எடுத்துக்கலாம், ஒரு கடலை மிட்டாய் எடுத்துக்கலாம், ஒரு தேங்காய் கொஞ்சம் எடுத்து தேங்காய் சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து ஸ்நாக்ஸில் இந்த சிப்ஸு, இந்த மிச்சரு, இந்த மாதிரி கார ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் டீ இல்லை பிளாக் டீ ஒரு வேலைக்கு எடுத்துக்கலாம். இரவு உணவு வந்து அதேமாதிரி நம்ம எப்போதும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுல ஒரு 1 பங்கு மட்டும்
மாவுச்சத்தை எடுத்துக்கிட்டு தோசை இட்லி எதாவதுனா ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டு அதுக்கு பாக்கி முக்காவாசி போர்ஷனுக்கு வந்து குருமா வந்து கொண்டக்கடலை குருமா பச்சை புட்டாணியில் வச்ச குருமா இல்லை வெஜிடபிள் குருமா இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இன்கார்பரேட் பண்ணிக்கணும். அதில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உணவு முறையில் புரதமும் வந்துடுது, ப்ரோட்டீனும் வந்துடுது, மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே வந்துடுது. இது மாதிரி ஒரு நாளையில் ஒரு உணவு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே சம அளவில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கார்போஹைட்ரேட் வந்து குறைச்சிடுறோம், ப்ரோட்டீனை எடுக்க ஆரம்பிச்சிடுறோம், மினரல்ஸ் விட்டமின்ஸ் பழங்கள்லாம் நம்ம இடையில சாப்பிட்ற பழங்க வகைகளை சேர்த்துக்கிட்டப்ப அதில் எல்லா விதமான விட்டமின்ஸும் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம மெயினாக செய்ய போகிறது கார்போஹைட்ரேட் இந்த மாவு பொருளோட அளவை 80% குறைக்கிறது, வெறும் 20% மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உடலில் மாற்றம் ஏற்படுறது நல்லா தெரிய ஆரம்பிக்கும், வெயிட் லாஸ் ஆகும், எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பசி வர்றப்ப சாப்பிட்ணும், பசிக்கிறப்ப தான் சாப்பிட்ணும், பசி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பசிச்சு சாப்பிட்டா எந்த விதமான பிரச்சனையும் நம்ம உடம்புக்கு வராது. அதேமாதிரி தண்ணி குடிக்கிறது, சாப்பாட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது தண்ணி குடிக்கவே கூடாது, சாப்பிட்டுட்டு ஒரு குறைஞ்சது அரை மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். இடையில தண்ணி தாகம் எடுக்கிறப்ப தண்ணி குடிங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சால் உங்களால் சாப்பிட்றப்ப டைனிங் டேபிள் உட்காரம் தரையில் உட்காந்து சாப்பிடுங்க. தரையில் உட்காந்து சாப்பிட்றப்ப நம்மளோட உடலில் செரிமானம் நல்லபடியாக நடக்குது, செரிமானம் ஆரம்பிச்சிது, நம்ம சாப்பிடும்போது செரிமானம் ஆரம்பிச்சு டைனிங் டேபிள் உட்காரப்ப அந்த இது நம்மளுக்கு கிடைக்காது. இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு காலையில் ஒரு சிறிய லெவலில் ஒரு எக்ஸசைஸ் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஒரே நாளையில் உங்களோட இதில் மாற்றம் தெரிஞ்சிடாது. எந்த ஒரு இதையுமே தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கடைப்பிடிக்கணும். ஒரு உணவு முறை மாற்றம் அப்படின்னா ஒவ்வொரு நைட்டில் அந்த பலன் நம்மளுக்கு கிடைச்சிடாது. குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஒரு 30 நாள் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த உணவு முறைகளில் அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லா விதமான வியாதிகள்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த உணவு முறையில் கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் பூராவே மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு இப்படியே தான் நம்ம வாழ்க்கை ஓடும், ஆரோக்கியமாக நம்ம வாழவே முடியாது. இந்த உணவு முறைக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு மாவுச்சத்தை குறைப்போம், ப்ரோட்டீன் மற்ற உணவை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு இதை உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுற பலன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அனுபவித்தா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும்.